ஹாய் காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் சௌமன்யா. அண்ட் இன்னைக்கு வீடியோ இது ஒரு ரெக்வெஸ்டட் வீடியோ. அக்ஷயான்றவங்க இதை ரெக்வெஸ்ட் பண்ணாங்க இன்ஸ்டாகிராமில். இது என்னென்னா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நம்ம கண்களை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறது, அது எப்படி பாதுகாக்கிறது, அண்ட் இது எப்படி குளிர்ச்சியாக வச்சுக்கிறதுன்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். என்ன தான் நம்ம கூலர்ஸ்லாம் போட்டுட்டு ட்ரைவ் பண்ணாலுமே நம்ம கண் ரொம்ப எரிச்சலாக இருக்கும். அதே மாதிரி சைமல்டேனியஸாக நம்ம ஏசி கீழே வேலை பார்த்தாலுமே 24x7 நம்ம வந்து சிஸ்டம் பார்த்துட்டு, மானிட்டரை பார்த்துட்டு, செல்ஃபோனை பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனாலையும், டிவி பார்த்துக்கிட்டே இருக்கிறனாலையுமே கூட இந்த சுற்றி இருக்க ஹியூமிடிட்டி நம்ம கண்களை பாதிக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த மானிட்டர் பார்க்கறது, மொபைல் பார்க்கறதுன்றது கூட நம்ம கண்ணை பாதிச்சுட்டே தான் இருக்கும். என்ன பார்த்தீங்கன்னா, நான் வந்து கேமரா, டிரைவிங், அது மட்டும் இல்லாமல் எடிட்டிங் பண்ணுறதுனால ரொம்ப நேரம் சிஸ்டமையும் பார்க்குறேன், ரொம்ப நேரம் வெளியில் வெயிலையும் இருக்கேன். ஸோ சைமல்டேனியஸாக என் கண் ரொம்ப பாதிக்கும். அது இல்லாமல் நான் நிறைய மேக்கப் என்னோடய கண்ணில் யூஸ் பண்ணுறதுனால என் கண் ரொம்ப டேமேஜ் ஆகிட்டே இருக்கும். நிறைய சம்டைம்ஸ் என் கண் ரெட் ஐஸ்லாம் கூட வந்துடும். அது மட்டும் இல்லாமல் கண்ணில் வந்து தண்ணி வடி ஆரம்பிச்சிடும், கீழே வந்து வாட்டர் பேக்லாம் வரும். ஸோ இதிலிருந்து உங்கள் கண்ணை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணணும்னா, ஃபஸ்ட் திங் உங்களை நல்லா ஹைட்ரேட்டடாக வச்சுக்கோங்க. தண்ணி எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தண்ணி குடிச்சிக்கிட்டே இருங்க. ஸோ செகண்ட் திங் என்னென்னா, நல்ல பிராண்டட் கூலர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். கூலர்ஸ் போடாமல் வெயிலில் போகவே போகாதீங்க. தேர்ட் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் கண் எரியுது இல்லை ஏதாவது இரிட்டேட் ஆகுது, இல்லை தூசி பட்டுருச்சுன்னா கண்ணை போட்டு ரப் பண்ணாதீங்க. அந்த மாதிரி பண்ணவே கூடாது. எதுவாக இருந்தாலும் ஒரு காட்டனில் உங்களோட காற்று வச்சு, நல்லா வார்ம் காற்றை ப்ளோ பண்ணி அதை வச்சு கண்ணை இது மாதிரி ப்ரெஸ் பண்ணும்போது கண் ரொம்ப உங்களுக்கு ரொம்ப இதமாக இருக்கும். அந்த இரிட்டேஷன் ஏதாவது அரிப்பு இருந்தால் அது சரியாயிடும். ஸோ இதுதான் தேர்ட் திங். ஸோ ஃபோர்த் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் எப்படி என்னோடய கண்களை பாதுகாக்கிறேன், அதுக்கு என்னென்ன பேக் யூஸ் பண்ணுறேன், அண்ட் எப்படி நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் வச்சு கண்ணை குளிர்ச்சியாக அந்த கண்ணில் அந்த ரெட்னஸ் இல்லாமல் கண்ணை பளிச்சு நான் அழகாக வச்சுக்கிறேன்றது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஸோ இதுக்கு நமக்கு தேவையான ஃபஸ்ட் இன்க்ரீடியன்ட் குக்கும்பர், வெல்ரிக்கா, அதுக்கப்புறமா ஆலோவேரா. ஆலோவேராவை கட் பண்ணி இந்த மாதிரி ஜெல் மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. ரெண்டுமே ஈக்குவல் குவான்டிட்டி எடுத்து அதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு இந்த மாதிரி லிக்விட் கன்சிஸ்டன்சிக்கு அதை அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்தது கூட நமக்கு தேவை என்னென்னு பார்த்தீங்கன்னா, காட்டன் பேட்ஸ். இந்த மாதிரி காட்டன் பேட்ஸ் உங்களுக்கு எத்தனை தேவையோ அத்தனை எடுத்துக்கோங்க. அண்ட் இது மாதிரி ஒரு பெரிய ஜிப்லாக் பேக். ஸோ இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க காட்டன் பேட்ஸை ஒன்று ஒன்றா இந்த மிக்சரில் சோக் பண்ணி அதை இந்த ஜிப்லாக் பேக்கில் இந்த மாதிரி வச்சிடணும் ஒன்று ஒன்றா. இந்த காட்டன் பேட் வந்து ஒரு மாதத்துக்கு நல்லாயிருக்கும் நம்ம ஃப்ரீசரில் ஃப்ரீஸ் பண்ணும்போது. அதனால் நீங்கள் ஒரு மாதத்துக்கு தேவையானது கூட டெய்லி ஒன்றுன்ற பேசிஸில் கூட நீங்கள் இதை மாதிரி செஞ்சு வச்சுக்கலாம். பட் நான் எவ்ரி வீக் நியூ ஸ்டாக் வச்சுப்பேன். ஸோ எவ்ரி வீக் நான் இதை பண்ணுவேன். அதனால் நான் 4-5 அந்த மாதிரி மட்டும்தான் பண்ணிப்பேன். இதை நல்லா நீங்கள் ஃப்ரீசரில் வச்சுருங்க. ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது, ஃப்ரீசரில் வைக்கணும். ஸோ நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல கம்ப்யூட்டர் பார்த்து ஒர்க்லாம் பண்ணுறீங்கன்னா, அப்போ ஒரு காட்டன் பேடை எடுத்து இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணி உங்கள் கண்ணுக்கு கீழே இல்லைனா உங்களோட கண்ணுக்கு மேலே இந்த மாதிரி வச்சுருங்க. ஸோ தட் அந்த கண்ணோட எரிச்சல் உங்களுக்கு கம்மியாகும். இல்லைனா உங்களுக்கு ஒரு 5 மினிட்ஸ் பவர் நேப் எடுக்க முடியும்னா, இது உங்கள் கண்ணுக்கு மேலேயே வச்சுட்டு அப்படியே 5 மினிட்ஸ் பவர் நேப் எடுங்க. அந்த மாதிரி நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ் இதை கண் மேலே வச்சுட்டு தூங்கும்போது உங்கள் கண்ணோட ரெட்னஸ் குறையும், உங்கள் கண்ணுலேருந்து அந்த எரிச்சல் அடங்கும், உங்கள் கண் ரொம்ப கூலிங்காக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நீங்கள் படிக்கும் போதோ இல்லை வேலை பார்க்கும் போதோ இதை சும்மா இந்த மாதிரி கட் பண்ணி கண்ணுக்கு கீழேயோ இல்லை கண்ணுக்கு மேலேயோ வச்சுட்டு கூட நீங்கள் வேலை பார்க்கலாம். உங்கள் கண்ணை இது பாதுகாக்கும். ஸோ செகண்ட் மெத்தட் நான் சொன்ன மாதிரி, இதை நீங்கள் வீட்டிலலாம் இருக்கீங்க, ஃபேஸ் பேக்லாம் அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்கள் கண் மேலே இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் கழித்து எடுத்துருங்க. நான் இப்போது ட்ரைவ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்தேன், அதனால் என்னோடய கண் ரொம்ப எரிச்சலாக இருந்தது. நான் ஒரு 10 மினிட்ஸ் காட்டன் பேடை என் கண்ணில் வச்சுட்டு எடுத்தேன். என் கண்ணில் இருந்து அவ்வளோ ஹீட் என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் கண்ணில் அந்த ஹீட் வெளியில் எப்படி கண்ணீராக வெளில வருது பாருங்கள். ஸோ நீங்கள் மாதிரி ட்ரைவ் பண்ணிவிட்டு வெளில போயிட்டு வரும்போது உங்கள் கண் எரிச்சலாக இருந்ததுன்னா, அப்போ இதை எடுத்து ஒரு 10 மினிட்ஸ் உங்கள் கண்ணில் வச்சுட்டு நீங்கள் விட்டிங்கன்னா உங்கள் கண்ணில் இருக்க அந்த எரிச்சல்லாம் குறைஞ்சிரும். குக்கும்பர், ஆலோவேரா மிக்சர் மீதம் இருந்துச்சுன்னா அதை இதை மாதிரி ஐஸ் க்யூப் ட்ரேயில் ஊற்றி வச்சுருங்க. ஃபேஷியல்லாம் பண்ணிட்டதுக்கப்புறமா உங்கள் ஃபேஸில் ஒரு ஐஸ் க்யூப் மசாஜ் கொடுத்தீங்கன்னா உங்கள் ஃபேஸ் ரொம்ப க்ளோவாக இருக்கும். அதுக்கு நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் மெத்தட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நான் டீ பேக்ஸ் எடுத்துக்கிறேன். நீங்கள் எந்த டீ பேக்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி பொமோகிரானைட் டீ எடுத்துருக்கேன்.
இதை நல்லா இன்ஃப்யூஸ் பண்ணிவிடுங்க. இன்ஃப்யூஸ் பண்ணி ஃபுல் ஸ்ட்ராங்காக எடுத்ததுக்கப்புறமா இந்த டீ பேக்கை தூக்கி போட்டுறாதீங்க. இந்த டீ பேக்கையும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி குட்டி குட்டி ஜிப்லாக் பேக்ஸ் உங்களுக்கு கிடைக்கும், அந்த ஜிப்லாக் பேக்ஸில் இதை நீங்கள் இந்த மாதிரி ஊற்றி ஃப்ரீசரில் வச்சுக்கலாம். இதுவும் ஒரு மாதம் உங்கள் ஃப்ரீசரில் வைக்கும் போது அது நல்லாயிருக்கும். ஸோ இதை நீங்கள் எப்போல்லாம் உங்களுக்கு ஃபேஸில் டல்னஸ் இருக்குது, உங்கள் கண்ணில் டயர்டாக இருக்குது, ஃபேஸே ரொம்ப டயர்டாக இருக்குது, ஏன்னா நைட்டு ஃபுல்லாக நான் சிஸ்டம் பார்த்து ஒர்க் பண்ணுறேன், ரொம்ப கண் வந்து டல்லாக இருக்குது அப்படின்றீங்கன்னா, ஸோ இந்த ஒரு ஜிப்லாக் எடுத்து உங்கள் கண்ணுக்கு கீழே உங்கள் கண்ணுக்கு மேலே முதல்ல லைட்டாக மசாஜ் கொடுங்க. அதுக்கப்புறமா நான் இப்போ என் ஃபேஸில் பண்ணுற மாதிரி இதை வச்சு நல்லா இதை மாதிரி மசாஜ் கொடுத்தீங்கன்னா உங்கள் ஃபேஸ்க்கு இன்ஸ்டன்ட் க்ளோ கிடைக்கிறது இல்லாமல் அந்த டயர்ட்னஸ் எல்லாம் இதை க்யூர் பண்ணும். நெக்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி அந்த டீ பேக்ஸ் எல்லாம் எப்போவுமே யூஸ் பண்ணிங்கன்னா தூக்கி போடாமல் அதை ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 5-10 minutes அந்த சில்னஸோடு உங்கள் கண்ணு மேலே வச்சு எடுத்தீங்கன்னா அதில் இருக்க அந்த ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் உங்கள் கண்ணை குளிர்ச்சியாக வச்சுக்கிறது இல்லாமல் உங்களை உங்கள் கண்ணில் அந்த ரெட்னஸ், அந்த பஃபினஸ், கண்ணுக்கீழே வாட்டர் பேக் எதுவுமே இல்லாமல் உங்கள் கண்ணை நல்லா பளிச்சுன்னு காட்டும். And that's all for today's video. Thank you so much for watching. இந்த ரெசிபிஸை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக வீட்லேயே பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாமல் உங்கள் கண்ணுக்கு இது ரொம்ப சூப்பர் டூப்பர் இன்க்ரீடியன்ஸ் கூட. ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இதுதான் என் கண்ணுக்கு நான் பண்ணுற மெத்தட். ஸோ இந்த மெத்தட் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க. அண்ட் இந்த பேக்ஸ் எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி அது ரிசல்ட் கொடுத்ததுன்றதை என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்ட் செக்ஷனில். அண்ட் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் இது மாதிரி சூப்பரான வீடியோட சீக்கிரமாக உங்களை பார்க்க வரேன். அது வரைக்கும் டாடா, பை பை, see you.